தமிழ்நாட்டில் சில அரசியல்வாதிகளுக்கெல்லாம் தொடர்பு இருந்திருக்கு. அவங்களுக்கு ஒன்று தெரியும் அல்லது எங்க டிஐஜி சொல்றாரு அவரை விட்டுட்டு நீங்க சார்ஜ் ஷீட் பண்ணுங்க அப்படின்னாரு. உடனே டிஐஜி வந்து எஸ்பிக்கு ஃபோன் பண்ணாரு. எஸ்பிக்கு ஃபோன் பண்ணி நீங்க வந்து எலப்பாவை அக்யூஸ்டா போடாதீங்க, வி வில் டு. இப்ப ஒரு எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு எவிடன்ஸ் வருது. ஃபர்ஸ்ட் எவிடன்ஸ் என்னன்னா, அந்த ஸ்ரீபெரும்புதூர்ல யாரு பொலிட்டீஷியனை பத்தி அந்த பொம்பளை எவனையுமே மதிக்காது. அது மூப்பனாராகட்டும் வாழப்படியா, காரணம் என்னவென்றால் டைரக்டா டெல்லி ராஜீவ் காந்திகிட்ட டைரக்டா போய் சொல்றாரு. அவரு ஆண்டி நீங்கள்லாம் போலீஸ்காரன் உங்களை பற்றி தெரியுமா, எங்களுக்கு கூட்டம் வந்தால் தான் பொலிட்டீஷியனுக்கு பேசுறதுக்கு வரும், அப்போ தான் அவருக்கு நாங்கள் இது வரும். இந்த வாழப்பாடிக்கும் இந்த மரஞ்சியும் பிடிக்காதுன்ன பிறகு இந்த ஆள் என்ன பண்ணார், ஒரு அடி வெட்டு பண்ணார். இதால் போகிறதுக்கு முன்னாடியே இக்பாலும் அடிஷனல் எஸ்பி இந்த ரெண்டு பேர் தான் மரஞ்சி சார்கிட்ட போயிட்டு குழியும் பலமாக இருக்கு, தயவு செய்து இந்த இடத்துல வேண்டி வேண்டாம். அவளை வந்து மேடைக்கு அலோவ் பண்ணல, யாரு மரணம் செஞ்சு அவளுக்கு அவளுக்கும் பிடிக்காது. ஆகவே என் தலைவருக்கு நான் மாலை போறதுக்கு நீ ஆல்ரெடி சொல்றதுன்னு வந்து நிக்கிறாங்க. இந்த தனுவும் இந்த லதா கண்ணன் அந்த அவர் டாக்டர் இவங்க மூணு பேரும் போய் பேசுறாங்க. இந்த பேசுறத வந்து குமுதவல்லின்னு ஒரு காங்கிரஸ் லேடி, ஆவடி காங்கிரஸ் லேடி பார்த்துடுறோம். 16 அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணிட்டு இந்த இஷ்யூ வரும்போது நான் சொல்றேன், நான் சிபிஐ என்பது நீங்க என்னமோ வானத்திலிருந்து குச்சி நினைக்கிறாங்க.